வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா 350 cc மார்க்கெட்டை குறி வச்சு பல நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி வந்துட்டுருக்காங்க. பொதுவாக வந்து இந்த 200 cc மேலே போயிட்டாலே வந்து மார்க்கெட் வந்து ராயல் என்ஃபீல்டு கைவசம் தான் வந்து இருக்கும். ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 cc ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தில் அதிகமாக வந்து இந்தியாவில் விற்பனையாகக்கூடிய பைக்கில் ஒன்றா வந்து இருந்துச்சு. இப்போ இந்த பைக்குக்கு வந்து நெருக்கடி கொடுக்கும் விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜாவா நிறுவனம் வந்து 3 பைக்கை வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஜாவா தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்னலி நிறுவனம் வந்து இம்பீரியல் 400 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு சூப்பரான பைக் வந்து போட்டிக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா நிறுவனம் வந்து ஹைனஸ் அப்படிங்கிற ஒரு பைக்கை வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹைனஸ் இம்பீரியல் ஜாவா கிளாசிக் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா சாய்ஸ் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. இப்போ இவங்களோட சேர்த்து பஜாஜ் நிறுவனமும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஒரு சூப்பரான 350 cc வந்து க்ரூசர் பைக்கை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களாம். நியூரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை பார்த்தீங்கன்னா பஜாஜ் நிறுவனம் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் நிறுவனத்தில் வந்து க்ரூசர் பைக் அப்படின்னா அவெஞ்சர் பைக் வந்து இந்தியாவில் விற்பனையில் இருக்குது. ஆனால் தற்சமயம் வந்து 160 cc 220 cc இந்த 2 cc ரகத்தில் தான் விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ புதுசாக வந்து 350 cc டு 400 cc மார்க்கெட்டை குறி வச்சு புதிய பைக்கை வந்து பஜாஜ் நிறுவனம் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதற்காக தான் அந்த நியூரான் அப்படிங்கிற பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வெளிவந்திருக்கு. இந்த பைக் வந்து அவெஞ்சரை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமினார் 400 பைக்கில் என்ன இன்ஜின் இருக்கோ அந்த இன்ஜின் தான் அந்த வரப்போகிற க்ரூசர் பைக்கில் வந்து இருக்கும். அவெஞ்சரை பேஸ் பண்ணி வந்த மாடலாக இருக்கும். அப்படி இருக்கும் சூழலில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரும்போது அவெஞ்சர் பேரை யூஸ் பண்ணி விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தால் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால பஜாஜ் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க. அநேகமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய க்ரூசர் பைக் வந்து இந்த வருஷத்தோட இறுதியில் அப்படி இல்லைனா வந்து அடுத்த வருஷத்தில் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.